இறைமகன் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி உங்களை அன்போடு வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். டுடே இஸ் 11th October 2022, டியூஸ்டே. இந்த நாளிலே உங்களை இந்த காலை உடன்படிக்கை தியானத்தின் மூலம் சந்திப்பதிலே சந்தோஷம். நிச்சயமாக உங்களை ஆண்டவர் ஆசீர்வாதமாய் வைத்திருப்பார். இன்றைக்கு ஒரு நம்முடைய உடல் உறுப்புகளை குறித்து பவுல் யாக்கோபு பேசும்போது ஒரு உறுப்பை ரொம்ப வன்மையாக கண்டிக்கிறாரு, கவனமாக இருக்க சொல்கிறார். பார்ப்போங்களா, அது ஜேம்ஸ் சாப்டர் 1:26, 26th வசனம், யாக்கோபு 1 அதிகாரம். இஃப் எனி ஒன் திங்ஸ் இஸ் எ ரிலிஜியஸ் அண்ட் டஸ் நாட் பிரைடல் இஸ் தங் பட் டிசீவ் இஸ் ஹார்ட், திஸ் பர்சன்ஸ் ரிலிஜியன் இஸ் ஒர்த்லெஸ். உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தியுள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். கடவுள் மேல் நான் வைத்திருக்கிற பக்தியை நாவோடு ஒப்பிடுகிறார். நாவையை சம்பந்தப்படுத்தி ஒப்பிடுகிறார் என்றால் நாவை வச்சு சம்பந்தப்படுத்தி பேசுகிறார். அருமையானவர்களே, என்ன சொல்கிறாரு, நீ பக்தி உள்ள மனிதன், கடவுளை ஆண்டவரை நேசிக்கிற ஒரு மனிதனாக இருப்பாயானால், ஆண்டவர் அவர் வசனம் சொல்லுகிறது, உன் நாவை நீ அடக்க வேண்டும். ஆமாம், நாவை அடக்காமல் பாருங்களேன். நீங்கள் யாக்கோப் ஆசி வந்து அவரே ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வர்றாரு. நம்முடைய கிறிஸ்துவ தரத்தை அவர் உயர்த்துகிறார். அருமையானவர்களே, அப்போ கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய தரத்தில் இன்னொன்று, நம்முடைய நாவு, நாம் பேசுகிற வார்த்தை, நம்முடைய நாவை நாம் அடக்க வேண்டுமா? ரொம்ப முக்கியமானது, நம் நாவை அடக்க வேண்டும். அவர் என்ன சொல்கிறாரு, இதை நீ அடக்காமல் நீ பக்தி உள்ளவனாய் காட்டுகிறது வந்து நீ உன்னையே நீ வஞ்சித்து கொள்ளுகிறாய், உன் இதயத்தை வஞ்சித்து கொள்ளுகிறாய். ஆகவே கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஆண்டவரை நான் நேசிக்கிறேன், பயம் பக்தி உள்ள ஒரு மனிதன் என்று சொன்னால், நீ பேசுவது உன் நாவை அடக்க வேண்டும். பிறரை பற்றி பேசுகிறாயா? பிறர் குறைகளை மிகைப்படுத்தி பேசுகிறாயா? அல்லது நான் தான் ஒழுங்கு, மற்றவர்களாம் மோசமானவர் என்று நினைத்து பேசுகிறாயா? அல்லது மற்றவர்களை குற்றப்படுத்தி கொண்டே இருக்கிறாயா? உன்னுடைய நாவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஆகவே அந்த நாவை நாம் கவனமாக பயன்படுத்த வேண்டும் என்று இங்கு சொல்லுகிறார். இல்லைன்னா உன்னுடைய பக்தி, உன்னுடைய நம்பிக்கை எல்லாமே வீணாய் போய்விடும் என்று சொல்லுகிறார். அருமையான சகோதரனே, சகோதரி, ஆமாம் தாருங்களேன், எவ்வளோ பேர் இந்த நாவினாலே அழிஞ்சு போயிருக்கிறாங்க. சொல்லக்கூடாததை பேசக்கூடாததை பேசி, ஆமாம் தானுங்களே, மரியாதை போய்விடும், மதிப்பு போய்விடும், நீ சமாதானத்தை இழந்து விடுவாய். இப்பொழுது தெரியாது, அவசரப்பட்டு விடுவோம், இந்த நாவு பொல்லாதது என்று வேதமே சொல்லுகிறது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த நாவை அடக்க வேண்டும், அளவாய் பேச வேண்டும், சிந்தித்து பேச வேண்டும், சில சமயங்களில் அமைதியாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு நமக்கு ஒரு நல்ல ஒரு முன்மாதிரி. சில இடங்களிலே ஆண்டவர் பேசவே இல்லை, அமைதியாகவே இருந்தார். ஒன்றும் நடக்காது, மாற போகிறதில்லை, திருந்த போகிறதில்லை, நன்மை செய்ய மாட்டாங்க, அப்படி தெரிஞ்சிருச்சுன்னா ஆண்டவர் பேச மாட்டார். பேசினா வேஸ்ட் தானே. தன் நாவை அடக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான் என்று நீதிமொழியில் சொல்லப்படுகிறது. தன் நாவை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறானாம். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் யூ ஹேவ் டு திங்க் யோ தங். இந்த நாவு அடங்காத ஒன்று, அதை நீ அடக்க வேண்டுமானால் கர்த்தருக்குள்ளே வர வேண்டும். கர்த்தருக்குள்ளே உன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது இவையெல்லாம் மாற்றுவார். சரிங்களா? உன் நாவும் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். ஒப்பு கொடுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, மீண்டுமாக இந்த காலை வேளைக்காக நன்றி. இந்த நாவை நாங்கள் அடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. கவனமாக நாங்கள் பேச, கவனமாக இருக்க, எதற்கெல்லாமோ நாங்கள் கவனம் காட்டுகிறோம் ஆண்டவரே, எங்கள் நாவை அடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. உதவி செய்யுங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராக இயேசுனுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன், ஆமேன். டிஃப்ரெண்ட் சிஸ்டர், அருமையான சகோதரனே, சகோதரியே, எப்படி உன்னுடைய நாக்கு அவசியம் தாங்க, உன்னுடைய நாவு உனக்கு அடங்குகிறதா, இல்லாட்டி உன்னை மீறி பேசுகிறதா?
யோசிச்சு பாருங்கள். டேக் கேர் அண்ட் காட் பிளெஸ்.